அனைவருக்கும் வணக்கம். அதாவது நிறைய பேர் இன்குபேட்டர், ஒரு நல்ல தரமான இன்குபேட்டர் எங்கே கிடைக்கும்னு என்னென்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. ஸோ அதை பற்றி நான் டீட்டெயிலாக பார்த்தேன். அதுக்கு முன்னாடி இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன், நான் 3 பேட்சாக மட்டும் அட வச்சுருந்தேன். ஸோ இப்போ வந்து கோழி குஞ்சுகளை பொறிக்க ஆரம்பிச்சிருக்கு. அதுமாரி இன்குபேட்டர் யார் யாரெல்லாம் வாங்கலாம், யார் யாரெல்லாம் வாங்கினா பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன். ஸோ உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், 3 பேட்சாக அட வச்சுருந்தேன். நம்ம சொன்ன மாதிரி 13ஆம் தேதி ஒன்று, 14ஆம் தேதி ஒன்று, இது வந்து 7ஆம் தேதி வச்சுது. மொத்தமாக 12 முட்டை பக்கமாக அட வச்சுருந்தேன். ஸோ 6 குஞ்சுகள் பொறிச்சிருக்கு, 1 மூக்கு உடச்சிருக்கு, பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், 1 மூக்கு உடச்சிருக்கு. ஹேச்சர் பீடியை பார்த்தீங்கன்னா இந்த இன்குபேட்டர் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த இன்குபேட்டர் கிடைக்கிற இடம் பார்த்தீங்கன்னா நான் நம்பர் டிஸ்பிளே பண்ணுறேன் பாருங்கள். அதுமாதிரி இந்த இன்குபேட்டர் கிடைக்கிற இடம் காஞ்சிபுரம் மாவட்டம். இதனுடைய ரேட்டு எத்தனை ஏக்கர் கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 2000 ரூபா வரும். வித்து கொரியர் சார்ஜ் அது இடத்த பொறுத்துன்னு வச்சிங்களேன் 2000 ரூபா வரும். 100 முட்டை வைக்கலாம், 1 வருஷம் கேரண்டி உண்டு. ஸோ மிஷினில் ஏதாவது ப்ராப்ளம்னா, தெர்மாஸ்டேட்டில் ஏதாவது ப்ராப்ளம்னா 1 வருஷம் கேரண்டி உண்டு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹேச்சர் பெட்டியும் நல்லாவே இருக்கும். இங்கே உங்களுக்கு இப்போ பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும், மொத்தமாக நான் இப்போ ஒரு 80 முட்டை பக்கமாக ஆட வச்சுருந்தேன். ஃபஸ்ட்டு 1 பேட்ச் எடுத்தாச்சு, இப்போ அடுத்த பேட்ச் ஒன்று மொத்தம் 3 பேட்சாக வச்சுருந்தேன்னு வச்சிங்களேன். ஸோ தேவையான நண்பர்கள் நான் காண்டாக்ட் நம்பர் பேசி வாங்கிக்கேன். நல்ல தரமான இன்குபேட்டர் தான். இன்னொரு விஷயம், இந்த இன்குபேட்டர் யாரெல்லாம் வாங்கலான்னா, ஒரு 20 கோழிக்கு மேலே வச்சுருக்க நண்பர்கள் வாங்கலாம். ஒரு அதாவது பல்காக ஒரு 50 சிக்ஸு 100 சிக்ஸு தேவைப்படுதுன்ற பட்சத்தில் நம்ம இன்குபேட்டரில் மொத்தமாக கொண்டாந்து வச்சு எடுத்துட முடியும். ஆனால் தாய் கோழிக்கிட்ட அந்த மாதிரினு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிரமமான விஷயமா இருக்கும். இன்குபேட்டர் நம்ம ஒரே அடி அழகாக லோட் பண்ணி அழகாக பல்காக எடுத்து ஒரு பேட்ச் பேட்சாக வளர்க்க முடியும். ஒரு பேட்ச் பேட்சாக ஒரு 50 சிக்ஸு 100 சிக்ஸு கேட்கறவங்க கொடுக்க முடியும். அதிகப்படியான கோழிகளை வளர்க்குறவங்க கண்டிப்பாக அந்த இன்குபேட்டர் பயனுள்ளதாக இருக்கும். ஒரு 10 கோழிக்குள்ளே வச்சுருக்கவங்க கண்டிப்பாக இன்குபேட்டருடைய யூசஸ் இருக்காது, தாய் கோழிக்கிட்டே வச்சு எடுத்துடலாம். ஒரு பண்ணை மொழியில் ரன் பண்ணுறவங்க கண்டிப்பாக 20 தாய்க்கோழிக்கு மேலே வச்சுருக்க நண்பர்களும் இன்குபேட்டர் யூஸ் பண்ணலாம். இன்குபேட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி தான் சிக்ஸாக சேல் பண்ணால் நல்லா ப்ராஃபிட் இருக்கும்னு வச்சுக்கேன். ஒரு சிக்ஸ் இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டிங் 60 ரூபாய்க்கு மேலே போயிட்டுருக்கு. ஸோ நம்ம பல்காக ஒரு 50 சிக்ஸ் கொடுத்தோம்னா எவ்வளோ வரும்னா 50 3000 ரூபா வரும்னு வச்சுக்கோங்க. 50 சிக்ஸ் நல்ல ஒரு நமக்கு அமௌண்ட்டு, நம்ம அதாவது ஒரு பொருளை மதிப்பு கூட்டி நம்ம விற்பனை செஞ்சோம்னா அது நல்ல ஒரு லாபம் நம்மளால் பார்க்க முடியும். இதே முட்டையை கொடுத்தீங்கன்னா 20 ரூபாவோட முடிஞ்சிடும். ஸோ அந்த 50 முட்டை 1000 ரூபாவோட முடிஞ்சு போயிடும். ஸோ இதை நம்ம ஒரு 20 நாள் நம்ம இன்குபேட்டரில் வச்சு பொறிச்சு கொடுத்தோம்னா ஒரு 6 60 ரூபா. நான் சொல்கிறது ஒரு ரேட்டு ஒவ்வொரு ஏரியா கொடுத்து வச்சுங்களேன். ஸோ 60 ரூபா நம்ம கணக்கு பண்ண மாதிரி அங்கே கணக்கு பண்ணிக்க 3000 ரூபா நமக்கு 2000 ரூபா லாபம் கிடைக்கிது. கரண்ட் செலவெலாம் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வாங்க மிஞ்சு போனேன். ஒரு 100 ரூபாவே ஆகுதுன்னு வச்சிங்களேன், 100 ரூபாவே வராதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து பல்பு சென்சார் அதிகமாகிடுச்சுன்னா கம்மியாகிடும், ஹீட் வந்து கம்மியாகிடும் அதிகமாகிடும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்குபேட்டர் தேவைப்படும்ன்ற நண்பர்கள் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், பார்த்து வாங்கிக்கிங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.